பக்தி நெறி வழிகாட்டி முதற்பகுதி பக்தி நெறியின் மட்டில் ஆவல் கொண்ட ஆன்மா அதை அடைய திடமான பிரதிஜினை எடுத்துக்கொள்ளுமாறு தூண்டும் அறிவுரைகளும் பக்தி முயற்சிகளும் முதல் அதிகாரம் உண்மையான பக்தியின் விளக்கம் பக்த ஆன்மாவே உண்மையான பக்தி கடவுளுக்கு எவ்வளவு விருப்பமானது என்பதை உன் கிறிஸ்துவ விசுவாசம் உனக்கு போதிப்பதால் பக்தி நெறியில் ஒழுக நீ ஆவலாயிருக்கிறாய் ஏதேனும் ஓர் அலுவலை தொடங்கும் பொழுது முதன்முதல் ஏற்படும் சிறு பிள்ளைகளை தொடக்கத்திலேயே திருத்தாவிடு பிழைகள் பெருகிப் பெருகி இறுதியில் அவற்றை தவிர்க்க முடியாத நிலைமை ஏற்படுவது இயல்பு ஆகவே பக்தி என்னும் புண்ணியம் என்ன என்பதை முதன்முதல் நீ அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையான பக்தி ஒன்றே ஒன்றுதான் போலி பக்திகள் அடங்கா எனவே உண்மையான பக்தியை பகுத்தறியாமல் முறைகேடான குருட்டு நம்பிக்கைகளில் சிக்கிவிட நேர்ந்தால் வீணில் ஏமாற்றம் அடைவாய் அவுரேலியஸ் என்னும் ஓவியக் கலைஞன் தான் வரைந்த ஒவ்வொரு சித்திரத்தையும் தன் காதலியின் உருவச் சாயலுக்கு ஒப்ப அமைத்தானாம் அவ்வாறே எத்தனையோ பேர் தத்தம் நாட்டங்களுக்கும் விருப்பங்களுக்கும் தக்கவாறு பக்தியை சித்தரித்துக் கொள்ளுகிறார்கள் உபவாசமிருந்து பழகியவன் உபவாசம் செய்யும் பொழுதுதான் பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொள்ளுகிறான் ஆனால் தன் உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும் பகை உணர்ச்சிகளைப் பற்றி கவலையற்றவனாகவே இருப்பான் உபவாசத்தை நுணுணுக்கமாக அனுசரிக்கும் பொருட்டு ஒரு சிறிது தண்ணீர் முதலாய் அருந்த மாட்டான் ஆனாலும் பொய் புரணி பொறாமை பேச்சுகளால் தன் அயலானின் இரத்தத்தையே உறிஞ்சிவிட அஞ்சமாட்டான் வேறொருவன் நாள்தோறும் ஏராளமான ஜபங்களை முணுமுணுப்பதால் தான் மிகுந்த பக்திமான் என்று நினைத்துக் கொள்கிறான் ஆனால் தன் ஊழியர்களையும் அயலாரையும் வைது இகழ்ந்து வம்பு வளர்க்க தயங்க மாட்டான் இன்னொருவன் ஏழைகளுக்கு பெருமனதுடன் பிச்சை கொடுப்பான் ஆனால் தன் எதிரிக்கு சிறிதும் இரக்கம் காட்ட அவனுக்கு மனம் வராது மற்றொருவன் தன் எதிரிக்கு மன்னிப்பளிக்க முன்வருவான் ஆனால் நீதிமன்றத்தில் வற்புறுத்தப்பட்டாலன்றி தான் வாங்கின கடனை தீர்க்க மாட்டான் இத்தகையோர் பக்திமான்கள் என கருதப்படுகிறார்கள் ஆனால் இவர்களிடத்தில் உண்மையான பக்தி சிறிதளவும் இல்லை சவுல் அரசனின் ஏவலாட்கள் தாவீதனை தேடி அவருடைய வீட்டுக்கு சென்றார்கள் அப்பொழுது அவர் மனைவி மிக்கோல் தாவீதன் படுக்கையில் ஒரு சிலையை கிடத்தி தாவீதின் ஆடைகளையே அந்த சிலைக்கு அணிவித்து தாவீதன் படுத்திருக்கிறார் என்று அவர்களை நம்புமாறு செய்தாள் இவ்வாறே சிலர் பக்திக்கு அடுத்த சில புறச் செய்வதால் தாங்கள் பக்திமான்கள் என்று உலகத்தை நம்புமாறு செய்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இவர்கள் வெறும் போலி பக்தர்களும் வேடதாரிகளுமே ஆவர் பக்த ஆன்மாவே உயிருள்ள உண்மையான பக்தி கடவுள் பேரில் ஆன்மா கொண்டிருக்கும் அன்பில் அடங்கியிருக்கிறது அரை குறையான அன்பு பக்தி அன்று உறுதியான முழு அன்பே பக்தியாகும் தெய்வீக அன்பு ஆன்மாவை அழகு செய்து அதை கடவுளுக்கு ஏற்புடையதாக ஆக்கும் பொழுது அந்த அன்பை அருள் என்கிறோம் நற்கிரிகைகளை செய்யும் பொருட்டு நமக்கு ஆற்றலை தரும் அன்பை இறை அன்பு என்கிறோம் நற்செயல்களை செய்வதோடு மட்டும் இல்லாது கவனமாகவும் பெருந்தன்மையாகவும் அடிக்கடி அவற்றை செய்யும் அளவு நாம் புண்ணிய பயிற்சி பெறும் அதை பக்தி என்கிறோம் கோழி பறப்பதில்லை வீட்டுக்கோழி மிகவும் சிரமப்பட்டு தரையை ஒட்டித்தான் பறக்கும் ஆனால் கழுகுகளும் புறாக்களும் குருவிகளும் மிக விரைவாக அடிக்கடி வானுயர பறக்கும் இவ்வாறே பாவிகள் கடவுளை நோக்கி பறந்து செல்ல முடியாது அவர்கள் உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவைகளையுமே எப்பொழுதும் நாடி செல்வார்கள் உண்மையான பக்தியை இன்னும் கண்டடையாத நல்லவர்கள் தங்கள் நற்செயல்களால் கடவுளை நோக்கி பறந்து செல்ல முயல்வார்கள் ஆனால் சிரமப்பட்டு மெதுவாக அரிதாகத்தான் பறக்க முடியும் பக்திமான்களோவெனில் எளிதாக அடிக்கடி வானுயரப் பறக்க முடியும் சுருங்கக்கூரின் நம்மில் செயலாற்றும் இறையன்பின் வேகமும் உக்கிரமுமே பக்தியாகும் அல்லது சுறுசுறுப்பாகவும் ஆவலாகவும் புண்ணிய செயல்களை செய்ய நம்மை தூண்டும் இறை அன்பே பக்தி எனப்படும் கடவுள் கட்டளைகள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கடைபிடிக்க நம்மை தூண்டுவது இறை அன்பே கவனமாகவும் ஆவலாகவும் அவற்றை கடைபிடிக்க தூண்டுவது பக்தி பாகுபாடு எதுவுமின்றி கடவுள் கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பவனே நல்லவனும் பக்திமானும் ஆவான் நல்லவனாய் இறை அன்பு வேண்டும் பக்தி உள்ளவனாய் இருக்க இறை அன்பும் நற்செயல்கள் மேலுள்ள கவனமும் ஆவலும் வேண்டும் இறை அன்பின் உயர்வு மலர்ச்சியான பக்தி கடவுள் கட்டளைகளை செம்மையாகவும் ஆவலாகவும் கடைப்பிடிக்க நம்மை தூண்டுவதோடு நில்லாது கடமை இல்லாத பிற நற்செயல்களையும் அன்பு கலந்த ஆர்வத்துடன் செய்ய வழிவகுத்து தருகிறது வியாதி நீங்கி உடல் நலம் அடைந்து வரும் நோயுற்றவன் தமக்கு தேவையான அளவு மட்டும் மெதுவாகவும் பொறுமையாகவும் நடப்பான் அவ்வாறே பாவ வழியை விட்டு விலகி வந்தவன் பக்தி நெறியை கண்டடையும் வரையில் மெதுவாக திணறி நடந்ததான் கடவுள் கட்டளைகளை நிறைவேற்றுவான் பக்தி நெறியை கண்டடைந்த பிறகு அவன் துள்ளி குதித்து பாய்ந்து வந்து கட்டளைகளை ஆவலுடன் கடைப்பிடிப்பான் கட்டளைகளை மட்டுமன்றி நற்செய்தி அறிவுரைகளையும் கடவுள் தரும் ஏவுதல்களையும் கடைப்பிடித்து ஞான வாழ்வில் முன்னேற்றம் அடைவான் நெருப்புக்கும் அதன் பிளம்புக்கும் இடையே எவ்வளவு தொடர்புண்டோ அவ்வளவு இறை அன்புக்கும் பக்திக்கும் இடையே உண்டு இறை அன்பு என்னும் ஆன்ம நெருப்பு கனன்று எரியும் போது அதை பக்தி என்கிறோம் இறை அன்பு என்னும் நெருப்புக்கு இருப்பது பக்தி கடவுள் கட்டளைகளை மட்டுமன்றி இறை ஏவுதல்களையும் நற்செய்தி அறிவுரைகளையும் ஆவலுடன் கடைபிடிக்க அந்த சுடர் ஆன்மாவிற்கு ஒளி தருகிறது அன்பு பக்தர்களே உண்மையான பக்தியின் விளக்கம் கடவுள் மீது கொண்ட முழு அன்பிலில் உள்ளது என அறிகிறோம் நமது ஆன்மாவை கடவுளுக்கு ஏற்புடையதாக ஆக்கும்போது அவரது அருளை பெறுகிறோம் அந்த அருளினால் நற்செயல்களை செய்யும் ஆற்றலை பெற்று இறையன்பில் வளர்கிறோம் அவற்றை தொடர்ந்து செய்யும் புண்ணியமே பக்தி என்பதை இந்த முதல் அதிகாரத்தின் வழியாக நாம் அறிந்திருக்கிறோம் இப்போது இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம் யோவான் பதினான்கு அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே கர்த்தர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் ஆம் தனது கட்டளைகளை ஏற்றுக் கடைபிடிப்பவரையே இயேசு ஆண்டவர் தன்மீது அன்பு கொண்டவராக கருதுகிறார் நாம் வாழும் இவ்வுலக வாழ்விலே நாம் யாரை அதிகமாக அன்பு செய்கிறோமோ கண்டிப்பாக அவர் கூறும் அனைத்தையும் கேட்போம் அவர் விருப்பப்படையும் நடப்போம் மேலும் அவரும் நம்மை முழு மனதுடன் அன்பு செய்ய வேண்டும் என்று கூட நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் எந்த நிபந்தனையும் இன்றி நம்மேல் அன்பு கொண்டு தம்மையே நமக்கு கையெழுத்த இயேசுவை நாம் அன்பு செய்ய தயாரா தயார் எனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிப்போம் அப்போது அவரும் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார் அன்பு செய்து வாழும் போது மனிதராகிறோம் நாம் மனிதராகிறோம் பிறர் அன்பில் என்றும் வாழும் போது புனிதராகிறோம் நாம் புனிதராகிறோம் அன்பு என்னும் மாலையினை சூடிக் கொள்ளுவோம் அன்பு என்னும் மாலையினை சூடிக் கொள்ளுவோம் இறை அன்பை என்றும் வாழ்வில் ஆளும் பகிர்ந்து வாழுவோம் அன்பு செய்து வாழும் போது மனிதராகிறோம் நாம் மனிதராகிறோம் பிறர் அன்பில் என்றும் வாழும் போது புனிதராகிறோம் நாம் புனிதராகிறோம் நிறைவான வாழ்வையே மன்னகத்தில் பொழிவது அன்பு 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 கொடுத்தாலும் குறையாது பொங்கி வழிவது அன்பு 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 நிறைவான வாழ்வை மன்னகத்தில் பொழிவது அன்பு 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 கொடுத்தாலும் குறையாது பொங்கி வழிவது அன்பு 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 தன்னை முழுவதும் தியாகமை தருவது தன்னை முழுவதும் தியாகமை தருவது என்றும் கடவுள் பிள்ளைகளாய் நம்மை இணைப்பது அன்பு 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 செய்து வாழும் போது மனிதராகிறோம் நாம் மனிதராகிறோம் பிறர் அன்பில் என்றும் வாழும் போது புனிதராகிறோம் நாம் புனிதராகிறோம் பக்தியுடன் ஜபிப்போமா அன்பு இயேசுவே அருள் நற்கிரியைகள் செய்யும் ஆற்றல் இறை அன்பு பக்தி என்ற வார்த்தைகளை நாங்கள் இன்று அறிந்து கொண்டுள்ளோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் எங்களையும் அன்பு செய்ய வேண்டும் என நினைக்கிறோம் ஆனால் எந்த பாரபட்சமும் இன்றி அனைவரையும் அன்பு செய்யும் உண்மை உமது கட்டளைகளை கடைபிடித்து நடப்பதன் வாயிலாக அன்பு செய்து உண்மையான பக்தியை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்